இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு பரிசுத்த அபிஷேக தைலம். பரிசுத்த அபிஷேக தைலம். 131 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1-2-3 வசனங்களை கூட சேர்த்து வாசிப்போம். 133 சங்கீதம். வேத வசனத்தை, வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுடைய குறிப்பேட்டை ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். 133 சங்கீதம் 1-3 வசனங்கள். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, உறவுகள், தாத்தா பாட்டி, பேரன், பிள்ளைகள், மகன், மருமகா, எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. இப்படி உறவுகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, பிரியமானவர்களே, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற விலையேற பெற்ற அபிஷேக தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். எனக்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது. தாவீது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலமும் ஒரு சமூகமாக, குடும்பமாக, சபையாக, உறவுகளாக ஒருமித்து வாசம் பண்ணுவதும் எப்படி ஒப்பாக முடியும் என்று சிந்திக்க ஆரம்பித்தேன். கடந்த வாரம் புனிதரின் தலையில் ஊற்றப்பட்ட பரிசுத்த நறுமண தைலத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதும் அதே அபிஷேக தைலத்தை குறித்து தியானித்து கொண்டே இருந்தேன். ஏன் அந்த அபிஷேக தைலம் என்னென்ன பொருட்களை கொண்டு கர்த்தர் ஆயத்தம் பண்ண சொன்னார், அந்த தைலத்தை சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதற்கு ஏன் இணையாக தாவீது சொல்லுகிறார். ஏதோ ஒரு வாசனை திரவியம் என்று சொல்லியிருக்கலாம். குடும்பம் ஒன்றா இருந்தா எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும், நல்லா வாசனையா இருக்கும், நறுமணம் வீசும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த அபிஷேக தைலத்துக்கு அவன் ஏன் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்று சற்று அதை வாசிக்க தியானிக்க ஆரம்பித்தேன். எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்தது. பிரியமானவர்களே, அந்த தைலத்தை குறித்து யாத்திராகமம் 30:22 வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்டோம். கடந்த வாரமும் வாசிக்க கேட்டோம், இப்போதும் வாசிக்க கேட்டோம். 22 வசனத்திலிருந்தே வாசிப்போமே, வாசியுங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளைப்போளத்தில், பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும், 500 சேக்கல் இடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும், 250 சேக்கல் இடையையும் சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், 250 சேக்கல் இடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும், 500 சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல, பரிமள தைலக்காரன் செய்கிற ஒரு கலை நுட்பத்தோடு கூட கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது இந்த வெள்ளை போலத்தை கொண்டு, இந்த கருவாப்பட்டையை கொண்டு, இந்த லவங்கப்பட்டையை கொண்டு சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. இந்த தைலத்தை கொண்டு எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் நீ அபிஷேகம் பண்ணுவாயாக. இந்த ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற இந்த அபிஷேக தைலம் சகோதரர்கள் ஒருமித்து ஒன்றாய் கூடி அன்போடு, ஐக்கியத்தோடு, உறவுகளாக, விசுவாசி என்னும் கூட்டமாக, பிரியமானவர்களை வாசம் பண்ணுவது அவ்வளவு இன்பமும் அவ்வளவு நன்மையுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவ்வளவு இன்பமும்
அவ்வளவு நன்மையுமா இருக்கு. பிரியமானவர்களே, அங்கே நம்ம வாசிக்கிறோம் 23 திரும்ப வாசிங்க. மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் ஆகிய, மேன்மையான சுகந்த வர்க்கங்கள், ஸ்பைசஸ், வாசனை பொருட்கள், மேன்மையான பிரின்சிபல், முக்கியமான, த பெஸ்ட். ஒரு மொழிபெயர்ப்பில் பார்த்தேன், பெஸ்ட் ஸ்பைசஸ். ஒருவேளை ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்காது. ஆங்கில விரிவுரையாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள்லாம் மன்னிச்சுக்கோங்க, பெஸ்டஸ்ட். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னே, பெஸ்டஸ்ட் அப்படி இருக்கான்னு கேட்காதீங்க. ஆனால் அந்த மேன்மையான பெஸ்ட்டுக்கு மேலே வச்சுக்கோங்கண்ணே, மேன்மையான சுகந்த வர்க்கங்கள். இந்த மேன்மையான சுகந்த வர்க்கத்தில் முதலாவது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. சுத்தமான வெள்ளை போலத்தில், சுத்தமான வெள்ளை போலம். ஒரு வெள்ளை கலர்ல இருக்குமா, சிலர் சொல்றாங்க கொஞ்சம் ஹாஃப் ஒயிட், கொஞ்சம் எல்லோயிஷா, மில்க் ஒயிட், மில்க் ஒயிட் விட கொஞ்சம் எல்லோயிஷா இருக்கும், மில்க் ஒயிட். ஒரு பாலம், ஒரு கம், இந்த கம் சொல்றோம் இல்லையா, கோந்து, கோந்து, ஒரு வெள்ளையான கோந்து அது. பிரியமானவர்களே, இது மரத்தில் வடிகிறது, பால் மாதிரி வடி, சொட்டு சொட்டாக வடி. நாஞ்சில் மாவட்டத்திலிருந்து, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும், நாஞ்சில் மாவட்டம் முழுவதும் இந்த ரப்பர் பால் படு எடுக்கிற ஒரு நல்ல தொழில் உண்டு. அந்த ரப்பர் மரத்தில் ஏசா கீறி விடுவாங்க, அதுலேருந்து பால் சொட்டும். அந்த ரப்பர் பாலெல்லாம் ஒரு கலையத்தில் சேர்த்து அதில் தான் அந்த ரப்பர் ஷீட்லாம் செய்கிறாங்க, பல நிலைகளில் அதை சுத்திகரித்து. அதே போல் ஒரு மரத்திலிருந்து, அது பால்சம் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரம், அந்த மரத்திலிருந்து வடிகிற கோந்து, அது வியாபாரத்துக்காக ரெண்டு விதமாக பிரிக்கிறார்கள். சாம்பிராணியில் கூட நல்ல சாம்பிராணி, மட்ட சாம்பிராணிலாம் சொல்லுவாங்க. இது சுத்தமான வெள்ளை போலம் என்றால் அசுத்தமான வெள்ளை போலம் என்றல்ல, அந்த எபிரேய சொல் தானாக வடிகிற அந்த பால், கீறி விட்டு அந்த பட்டையை கீறி விட்டு பால் வடியும். அதாவது தானாய் பழக்கிற பழம் உண்டு, மரத்திலேயே பழுத்த பழம். சிலர் குடும்பத்திலிருந்து, அவங்க வீட்டிலிருந்து நல்ல கொய்யாப்பழம், மாம்பழம் கொண்டு வருவாங்க, சீதாப்பழம் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது சொல்லுவாங்க, இது மரத்திலேயே பழுத்தது, செயற்கையான உரம் போடாமல் பழுத்தது, ஏதோ அதில் சுண்ணாம்பெல்லாம் போட்டு இதை பழுக்க வைக்கல, மரத்திலேயே பழுத்தது, அது சிறப்பானது. அதே போல இதை கீறி விட்டு அதனாலே வடிகிற பால் அல்ல, தானாகவே வடிகிற பால், அதில் செய்யப்பட்ட கோந்து. இந்த வெள்ளை போலம் ரொம்ப ஆச்சரியமானது, நம்முடைய இந்தியாவிலிருந்து தான் முதன் முதலாக ஏற்றுமதி ஆகியிருக்கிறது. இந்தியாவிலிருந்து வெள்ளை போலம் ஏற்றுமதி ஆகியிருக்கிறது. அந்த மரமே இந்த பாலஸ்தீனத்தில் கிடையாது. ஏறத்தாழ 17 இடங்களில் வேதாகமத்தில் வெள்ளை போலத்தை குறித்து வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கிறோம். முதல் முதலாக இந்த வெள்ளை போலம் சொல்லப்பட்ட இடம் ரொம்ப ஆச்சரியமானது. வெள்ளை போலம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அந்த மார், எபிரேய மொழியிலே மார், மார் என்றால் சொட்டு சொட்டாக வடிவது, கண்ணீரை கூட மார் என்று சொல்லுவார். அதனுடைய தன்மை கசப்பான தன்மை, கசப்பான தன்மை, தண்ணீர், கண்ணீர் வடிகிறதை கூட மார் என்று சொல்லுவார். சொட்டு சொட்டாக கண்ணீரை மாதிரி வடி. பிரியமானவர்களே, அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பை அந்த இஸ்மவேல் வியாபாரிகளிடத்தில் விற்கிறார். ரொம்ப வேதனையான ஒரு நேரம். சொந்த தம்பியை பிடித்து பொறாமையினாலே நிறைந்து அவனை அடிமையாக இஸ்மவேலர் இடத்திலே விற்கிறார்கள். ஒரு கசப்பான காட்சி. அந்த இஸ்மவேலர்கள் யார் என்று சொன்னால், எகிப்துக்கு வெள்ளை போலத்தை விற்பனையாக கொண்டு போன வியாபாரி. வெள்ளை போலம் கசப்பை காட்டுகிறது, வேதனையை காட்டுகிறது, கண்ணீரை காட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த வெள்ளை போலத்தினுடைய பயன் வேதாகமத்திலே பல இடங்களிலே பல விதமாக குறிக்கப்பட்டிருக்கு. வெள்ளை போலத்துக்குள்ள ஒரு தன்மை, தனிப்பு தன்மை. தனிப்பு என்று சொன்னால் ஒரு வேதனையை தணிக்கிறது.
ஆங்கிலத்தில் செடேஷன் என்று சொல்லுவார். செடேஷன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அனஸ்தீசியா மயக்க மருந்து, எல்ஏ என்றால் லோக்கல் அனஸ்தீசியா. இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இன்சிஷன், ஒரு சின்ன கீரல் செய்து ஒரு சிகிச்சை செய்யணும், அதுக்கு அந்த லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பார். பல்லில் ஒரு மருத்துவம் செய்யணும், எல்லை போடுங்க அப்படிமா. எல்லை என்றால் அந்த இடத்தை மாத்திரம் மறுக்க செய்கிற, அந்த வேதனையை தணிக்க செய்கிற காம்போஸ், அந்த மாத்திரைக்கு பேரே காம்போஸ். நல்ல நித்திரை வரும். பிரியமான இயேசு சிலுவையிலே தொங்கும் போது திராட்சை ரசத்தோடு இந்த வெள்ளை போலத்தை கலந்து அந்த வேதனையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த வெள்ளை போலத்தை கொடுக்கிற, கொஞ்சம் அந்த வேதனையை தணிக்கும். ஒருவேளை மற்ற ரெண்டு கைதிகள் அந்த வெள்ளை போலத்தை ருசி பார்த்திருக்கிறார்கள், ஆனால் இயேசு அப்படி தன்னுடைய வேதனையை தணிக்க விரும்பவில்லை. அவர் வேதனைப்படுவதற்காகவே வந்தார். பிரியமானவர்கள், எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிற இந்த வெள்ளை போலத்தை சுத்திகரிப்புக்காக பயன்படுத்தியிருக்கிறார். சுத்திகரிப்புக்காக எஸ்தர் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலே தன்னை சுத்திகரிக்கிறார். பிரியமானவர்களே, சுத்திகரிப்பதற்கு மாத்திரமல்ல, ஒரு பொருள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு இந்த வெள்ளை போலத்தை பயன்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது வெள்ளை போலத்தினால் அவருடைய சரீரத்தை எம்பாம் பண்ணி அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார். அவருடைய தன்மை என்னவென்றால், சீக்கிரத்திலே பாக்டீரியா விஷக்கிருமிகள் அதில் உருவாக, சீக்கிரத்தில் அந்த பொருள் கெட்டுப்போகாது. விஷக்கிருமிகள் உருவாகுவதனால அந்த பொருள் சீக்கிரத்திலே கெட்டு போகாது. பிரியமானவர்களே, அந்த வெள்ளை போலத்துக்கு அப்படி ஒரு தன்மை. இப்போ நம்முடைய பயன்பாட்டில் உள்ள உப்பு, உப்பு போட்டால் ஒரு பொருள் சீக்கிரத்தில் கெடாது. ஒரு மீனில் கூட அதை காயை வைத்து உப்பு ஏற்றி கருவாடாக வைக்கிறார்கள். பல மாதங்கள், சில வேளைகளில் ஆண்டுகள் கூட வைக்க முடியும். கொஞ்சம் திரும்ப வெயிலில் உலர வச்சு வைத்துக் கொள்வார். இந்த உப்புக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது, ப்ரிசர்வ் பண்ணுற தன்மை. அதே போல் இந்த வெள்ளை போலத்துக்கு நுண்கிருமிகள் உருவாகாதபடி ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு நல்ல தன்மை இருக்கு. பிரியமான சுவை கசப்பு, கசப்பு சுவை இருக்கிறபடியினாலே அதில் இந்த பாக்டீரியாக்கள் வளர முடிவதில்லை, இந்த பாக்டீரியாக்கள் அதில் வளர முடியவில்லை. அதனால்தான் அதை சுத்திகரிப்புக்கும் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சிலது நல்ல சுவை இருக்கும். பொதுவாக சில இனிப்புகள், குறிப்பாக வெள்ளை சர்க்கரை, இந்த கடையில் வாங்குகிற வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப கெடுது. அது சீக்கிரம் பொருட்களை கெட வைக்கிற தன்மை உடையது, பொருட்களை கெட வைக்கிற தன்மை உடையது. பிரியமல்ல, இனிப்பாக இருக்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்லது என்று நினைக்கக்கூடாது. அநேக வாய்க்கு ருசியாக இருக்கிறது உடம்புக்கு கெடுதியாக இருக்கும். இந்த வெள்ளை போல கசப்பு தன்மை உடையது உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. இந்த வெள்ளை சர்க்கரை போன்றதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம், வாய்க்கு ருசியாக இருக்கலாம், ஆனால் மிகவும் கெடுதியானது. நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஒரு குறிப்பு சொல்லு. ஒரு கப்பில் கருப்பு காஃபி, பாலும் ஊற்றுற சர்க்கரையும் போடல, ஒரு கப்பில் காஃபி வைங்க. இன்னொரு கப்பில் வெள்ளை காஃபி, பால் ஊற்றி இருக்கிறோம், சர்க்கரை போடலை. 3வது கப்பில் நம்ம அநேகர் குடிக்கிற ரெகுலர் காஃபி, பால் இருக்குது சர்க்கரை போட்டிருக்கோம். நம்ம அநேகருக்கு தெரியும், சகோதரிமாருக்கு தெரியும், இந்த 3 காஃபியில் எந்த காஃபி கெட்டு போகும் என்று சொன்னால், எந்த காஃபியில் சர்க்கரை போட்டோமோ அந்த காஃபி சீக்கிரமாக கெட்டு போய்விடும், அந்த காஃபி சீக்கிரமாக கெட்டு போய்விடும். ஒரு 3 தெர்மா ஃப்ளாஸ்கில், ஒரு ஃப்ளாஸ்கில் பிளாக் காஃபி, ஒரு பாக்கில் சர்க்கரை போடாத வெள்ளை காஃபி, இன்னொரு ஃப்ளாஸ்கில் சர்க்கரை போட்ட வெள்ளை காஃபி ஊற்றி வைங்க. பிரியமானவர்கள், அடுத்த நாள் திறந்து பாருங்க, கருப்பு காஃபி ஊற்றின ஃப்ளாஸ்கில் ஒரு வேளை காஃபி ஸ்மெல் வரும், வெள்ளை காஃபி ஊற்றின ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் துர்நாற்றம் வரும். சர்க்கரை போட்டிருந்த வெள்ளை காஃபி ஊற்றின ஃப்ளாஸ்கை எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான துர்நாற்றம் வரும். ஏன்னா அந்த சர்க்கரை அதிகமான அந்த நுண்கிருமிகளை, கெட்ட நுண்கிருமிகளை, பாக்டீரியாக்களை உருவாக்கி விடுகிறது, அந்த பொருளை சீக்கிரமாக கெடச் செய்கிறது. பிரியமானவர்களே, இந்த வெள்ளை போலத்தில் உள்ள ஒரு தன்மை,
அந்த பொருள் கெடாமல் பாதுகாக்கிற ஒரு தன்மை. அது கசப்பா இருப்பதினாலே நம்ம உடம்பிலேயே நுண்கிருமிகள் பாக்டீரியா ஃபார்ம் ஆகாம, வைரல் இன்ஃபெக்ஷன் வராம, சரும நோய்கள் வராம நம்ம உடம்ப காத்துக்கொள்ள. கசப்புக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. பொதுவாகவே சோப்புல நீம் ஆயில் நிறைய சோப்புல சேர்ப்பேன், நீம் ஆயில் நிறைய சோப்புல சேர்ப்பாங்க. சில வேலை அந்த பிள்ளைங்களுக்கு அந்த சோப்பு வாயில பட்டுன்னா கசக்கிற மாதிரி இருக்கு. நீம் சோப்பே இருக்கு. இந்த வேப்பில சோப்பை உடம்புல தேய்க்கும் போது, இல்ல சில சரும நோய்கள் வந்து வேப்பிலையை அரைச்சி, வேப்பிலையை பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து, மஞ்சள் ஒரு ஆன்டிபயோட்டிக், மஞ்சள் சேர்த்து சருமத்துல தேய்த்து குளிப்பார். இதெல்லாம் இந்த நுண்கிருமிகள் உடம்புல வராமல் நம்மை சுத்திகரிப்பதற்கு. இந்த வெள்ளை போலம் நம்முடைய உடம்பில் உள்ள நுண் துளைகள், போரஸ் நுண் துளைகளுக்குள்ளும் போய் அங்க இருக்கிற அழுக்கையும் வெளியே கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சுத்திகரிக்கிற தன்மை உடைய. அதனாலதான் எஸ்தருக்கு ராஜா அவர்கிட்ட வரும்னால 6 மாசம் வெள்ளை போலத்தாலே அவளை சுத்திகரிக்க வைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஞானிகள் இயேசுவுக்கு பிறந்த பிள்ளைக்கு வெள்ளை போலத்தை கிஃப்டாக கொண்டு வருகிறார். இன்னும் உன்னத பாட்டிலே வெள்ளை போல செண்டு, வெள்ளை போல வாசனைக்கு அடையாளமா. வெள்ளை போல செண்டு என்று சொன்னால் ஏதோ ஒரு வெள்ளை போலத்தை நல்ல ஒரு செண்டு மாதிரி, ஒரு பொக்கே மாதிரி செய்திருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வெள்ளை போலத்தை ஒரு துணியில கட்டி, ஒரு துணியில, இப்பெல்லாம் நம்ம வந்து இந்த சென்டர்ட் பேக்கெட்ஸ், இந்த துணிகளுக்கெல்லாம் இடையில வைப்பாங்க. அந்த துணி பேக்கெட்ல, அந்த பேக்கெட்ல வாசனை பொருள்லாம் இருக்கு. அப்படி வெள்ளை போலத்தை ஒரு துணியில கட்டி கொடுக்கறதா அங்க வெள்ளை போல செண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு கம், ஒரு பிசின். பிரியமானவர்களே, இந்த குடும்பத்தில் இந்த பிசின் இருக்கும். 4 காரியங்களை பார்க்க போறோம். வெள்ளை போலம், கருவாப்பட்டை, லவங்கப்பட்டை. அப்படி இந்த 4 காரியங்களிலேயும் எல்லாவற்றிலும் 2 காரியம் பொதுவா இருக்கு. ஒன்று வாசனை, இன்னொன்று மருத்துவத்தன்மை. ஒன்று வாசனை, இன்னொன்று மருத்துவத்தன்மை. ஒவ்வொரு நிலையும் சிறப்பாக அநேக காரியங்கள் இருக்கலாம். 3 நன்மையான காரியங்களை, இன்பமான காரியங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெள்ளை போலம் கசப்பு தான். அந்த கசப்பு உள்ள வெள்ளை போலத்தினுடைய முதல் நற்குணம் தனிப்புத்தன்மை, வேதனையை தணிக்கிற ஒரு சுபாவம். சிலுவை பாடாக இருக்கலாம், ஏதோ வேதனையின் வழியாக புருஷன் போய்கொண்டிருப்பான். சிலர்லாம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சறது போல, காயங்களில் உப்பை போட்டு தேய்ப்பது போல, உப்பு தண்ணி ஊற்றி ஊற்றி அடிக்கிறது போல வேதனையோடு வேதனையை கூட்டுவார். ஆனால் சில வேதனையை தணிக்கக்கூடிய கிருபை பெற்றவர்களாக இருப்பார். அந்த தைலத்தில் வேதனையை தணிக்கக்கூடிய வெள்ளை போலம் இருக்கிற, அதான் முதலாவது இருக்கு. ஒரு சடேஷன், ஆத்திரம் வரலாம், கோபம் வரலாம், மூர்க்கம் வரலாம், சோர்ந்து போகலாம், வாழ்க்கையே முடிந்தது என்று நினைக்கலாம். ஏன் தற்கொலை பண்ணுகிறார்கள்? ஏதோ எப்படியாவது ஒருவேளை சோறாது கிடைக்கும்னு நினைச்சோம். ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லை, வாழ முடியல, தற்கொலை பண்ணிக்கிறோம். அப்ப முதல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? ஒருவேளை சோறாவது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது வாழ்ந்தார்கள். இந்த ஒருவேளை சோறு கூட கிடைக்கல அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பிரியமான், அங்க ஒரு வெள்ளப்போலம் இருக்கு. ஒருவேளை சோறாவது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்த மாதிரி இந்த வெள்ளப்போலம் என்ன சொல்லும்? இன்னைக்கு சோறு கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கும். இன்னைக்கு சோறு கிடைக்கல, நாளைக்கு கிடைக்கும். நேற்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தவர்கள் இன்றைக்கு அம்பானிகளாக மாறி இருக்கிறார்கள். உனக்கும் ஒரு வாழ்க்கை வரும். வெள்ளை போலம் அந்த சோர்வை தணிச்சிடும், நம்பிக்கை ஊட்டிடும்.
வேதனையோடு வருகிறார்கள். வெள்ளை போல வேதனையை தணிச்சிடும், கோபத்தை தணிச்சிடும், ஒரு சஜேஷன். நம்மில அந்த சுபாவம் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு இன்பமா இருக்கும், எவ்வளவு நன்மையா இருக்கும். வேதனையோடு வேதனைக்கு மேல வேதனையை கூட்டி பிரியமானவர்களை, குடும்ப சமாதானத்தை, சபையில் உள்ள ஐக்கியங்களை கெடுத்து விடுது. ஒன்று அறுக்க முடியல. அங்கு ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட வெள்ளை போலத்தில் வேதனையை தணிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. அது மாத்திரமல்ல, பிரியமான இரண்டாவது கெட்டு போகாமல் பாதுகாக்கிற தன்மை, பிரிசர்வேட். சீனி ரொம்ப நல்லா இருக்குங்க, பால் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா பாலை நல்லா சுட காய வச்சு அதில் உள்ள கெட்ட தன்மையை சுட்டு போட்டால் ஒழிய அந்த பால் கெட்டு போயிடுங்க, அந்த பால் கெட்டு போயிடும். சீனி ரொம்ப நல்லா இருக்குங்க, சீனி பாலை கெடுத்துடும், ஒரு பொருளை கெடுத்துடும், சீக்கிரத்தில் கெட்டு போக பண்ணிடும். லேசா சீல் வச்சிருக்கிற புண்ணுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போடுங்க, அந்த புண் ரொம்ப சீல் பிடிச்சிடும். பிரியமானவர்களே, இப்படி சிலர் இருப்பாங்க, பார்க்க ரொம்ப இன்பமா இருப்பாங்க, ஆனா நம்முடைய வாழ்க்கையே, நம்முடைய நம்பிக்கையே, நம்முடைய பரிசுத்தத்தை சீக்கிரமா கெட பண்ணிடுவாங்க. சிலர் ரொம்ப கசப்பா இருப்பாங்க, கோபம் திட்டுவாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க சொல்றது கேட்க கசப்பா இருக்கும். அந்த கசப்பு தான் நீ கெட்டு போகாமல் உன்னை பாதுகாக்கிறது. நுண்கிருமிகள் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடாமல் உன்னை பாதுகாக்கிறது. கசப்பா இருக்கும், ஏன் அப்படி செய்யற, நீ அங்க போற, நீ அப்படி பண்ற, நீ இப்படி உட்காரு, அப்படி உட்காரு, என்னங்க இவ்வளவு தூரம் இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்துறாங்களே, கசப்பாக தெரியும். அந்த கசப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப குடும்பத்தில் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்க அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளோ கெட்டு போகாமல் அவர்களை பாதுகாக்கிற ஒரு தன்மை இருக்குமானால், பிரியமானவர்களே, அது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கும். அப்பா குடிகார், அவன் குடிச்சிட்டு போட்ட பாட்டில பிள்ளை எடுத்து குடிக்கிறான், ரெண்டு நாள் கழிச்சு பிள்ளைகிட்ட சொல்லி போய் வாங்கிட்டு வாடாங்கிறான், பிள்ளைகிட்ட சொல்லி வாங்கிட்டு வாடாங்கிறான், அவன் கெட்டு போய் குடும்பத்தை குட்டிச்சுவராக மாற்றி விடுகிறான். பிள்ளை ஏண்டா குடிக்கிறேன்னு கேட்க முடியல. அப்பா 8 அடி பாஞ்ச பிள்ளை 16 அடி பாயும், யார் காரணம்? ஒன்னு இடத்துல மற்றவர்கள் கெட்டு போகாம அவர்களை பாதுகாக்கக்கூடிய வெள்ளை போலம் இல்லை, அந்த கசப்பு இல்லை. திட்டும்போது கஷ்டமா தான் இருக்கும், கடிந்து கொள்ளும்போது கஷ்டமா தான் இருக்கும், அது வெள்ளை போலத்தினுடைய தன்மை. அந்த கசப்பு தான் பிரியமான கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. பிரியமானவர்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, சுத்திகரிக்கிறது. சர்ரத்தில் ஒட்டி இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துருக்கு, கண்ணுக்கு தெரியாம சரீரத்தில் உள்ள நுண் துவாரங்கள், போரஸ், ஸ்கின்ல நிறைய துவாரம் இருக்கு. பிரியமான சாதாரண சோப்பு போட்டு நீங்க தேய் தேயும் தேய்ச்சாலும் அந்த அழுக்கெல்லாம் போகாதுங்க. ஏன் ஸ்க்ரப்பர் போட்டு வைக்கோல் வச்சு நார் வச்சு இல்லைன்னா அதுக்குரிய ப்ரஷ் வச்சு போட்டு கொஞ்சம் தேய் தேயின்னு பார்த்தா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது போகும். கொஞ்சம் சூடில் குளித்தோம்னா அந்த போரஸ் கொஞ்சம் திறந்து உள்ளே இருக்கிற அழுக்கு வரும். நல்ல டோனர்ஸ் இருக்கு, நல்ல வாஷிங், அந்த போரஸுக்குள்ளேயும் போய் அழுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டீம் பாத் எடுப்பாங்க, போரஸ்லாம் திறந்துடும், அந்த நுண் துவாரங்கள் திறந்து இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். வெள்ளை போலத்துக்கு அப்படி ஒரு தன்மை உண்டுங்க. வெள்ளை போலம் உள்ள வரைக்கு போய் அந்த நுண் துவாரங்களில் இருக்கிற அழுக்க கூட வெளியே எடுத்துடும். பிரியமானவர்கள், ஒருவரை ஒருவர் சுத்திகரிக்கிற தன்மை, வெறும் வாசனையும் மருத்துவ தன்மையும் மாத்திரமல்ல, வெள்ளை போலத்துக்குள்ள ஒரு சிறப்பு தன்மை,
தனிப்பை உண்டாக்குகிற தன்மை, செடேஷன், தனிப்பை உண்டாக்குகிற தன்மை, சுத்திகரிக்கிற தன்மை, பாதுகாக்கிற தன்மை. இது இருக்குமானா அந்த குடும்பம் எவ்வளவு இன்பமா இருக்கும். சரி, வெறும் வெள்ளை போல மாத்திரம் இல்ல. அடுத்தால் என்ன சொல்றாரு வாசிங்க, வெள்ளை போலமும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய, சுகந்த கருவாப்பட்டையிலே அதன் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும். 250 சேக்கல் எடுத்துக்கோப்பா. முதல்ல பார்த்தா வெள்ளை போல 500 சேக்கல், ரெண்டாவது சுகந்த கருவாப்பட்டை அப்படின்னு சொல்ற. இந்த சுகந்த கருவாப்பட்டை என்ற இந்த மேன்மையான சுகந்த வர்க்கம், அது ஆங்கிலத்தில் சின்னமன் என்று சொல்லுகிறார். இந்த சின்னமன் என்பது எபிரேய மொழியில் கின்னாமோன், கின்னாமோன் அதுதான் நம்ம சின்னமன் அப்படின்னு சொல்கிறோம். கின்னாமோன் அப்படின்னு சொல்கிறாங்க. கின்னாமோன், கின்னாமோன்னா என்ன? அப்ரைட், அப்ரைட் நல்லா நேராக நிற்கக்கூடியது. இந்த கினாமோன் பட்டை ஒரு உறுதியான மரத்தினுடைய பட்டை. இந்த கருவா பட்டைங்கிறது அந்த மரம் ஏறத்தாழ 30 அடி உயரம் வளருமா, இந்த பில்டிங் மாதிரி ஒரு 2 மடங்குக்கு மேலே, ஒரு 3 மாடி, பொதுவாக ஒரு மாடி 9.5 அடி 10 அடின்னு வச்சுக்கோங்களேன், 3 மாடி அவ்வளவு உயரம் வளரக்கூடிய ஒரு தன்மை உடையது. இந்த கருவாப்பட்டையை வாசிக்கும்போது இதுக்கு என்ன போட்டிருந்துச்சு? சுத்தமான வெள்ளை போலன்னு படி தான் நீங்கள் நோட்டு எழுதுங்க. அப்படியே என் முகத்தான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், எழுதுங்க, அப்போ தான் நம்ம நினைக்கும் நிற்கும். இங்கே என்ன கருவாப்பட்டை பிரதர் வாசிங்க, என்ன கருவாப்பட்டை? சுகந்த கருவாப்பட்டை, சுகந்த கருவாப்பட்டை, சுகந்த கருவாப்பட்டை. ஸ்வீட் சின்னமன், ஸ்வீட்னா இனிப்பான சின்னமன். இந்த சுகந்த என்பது எபிரேய மொழியில ஸ்பைசி, ஸ்பைசி. நம்ம பொதுவாக ஸ்பைசி அப்படின்னு சொன்னா காரமானன்னு சொல்லு, சிஸ்வான், சிஸ்வானிக், சில்லி, மிளகா, மிளகா காரம். இது அந்த நாக்கில் வர ஸ்பைஸ் அல்ல. இங்க ஸ்பைசி என்று சொல்லுது மூக்கில் ஏறுற ஸ்மெல், நல்ல பஞ்சன் ஸ்மெல். சில ஸ்மெல் அப்படி முகர்ந்தோம்னா அது சர்ன்னு ஏறும், அது உடனே ஒரு உற்சாகம் வந்துடும், உடனே ஒரு உற்சாகம் வந்துடும், நல்லா அதில் ஒரு பஞ்சன் ஸ்மெல் இருக்கும். சாதாரண ஒரு யூகாலிப்டஸ் தைலம், அந்த யூகாலிப்டஸ் தைலத்தை அப்படி கொஞ்சம் கையில் ராவிட்டு அப்படி ஒரு எழுப்பிழுத்தீங்கன்னா போதும், அப்படியே மூளை வரைக்கும் ஏறிடு. மண்டைக்குள்ள என்ன பண்ணேன், சர்றன்னு அந்த ஸ்மெல் போயிடும், அப்படி உடனே அந்த டயர்னஸ்லாம் போயிடும். சில வாசனை அரோமேட்டிக் ட்ரீட்மெண்ட்மாங்க. இன்றைக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் அந்த ஸ்மெல்லை வச்சே ட்ரீட் பண்ணுவேன், அந்த தைலத்தை வச்சே ட்ரீட் பண்ணுவேன், அந்த வாசனையில் சில வியாதிகள்லாம் சுகமாகும். இந்த கருவாப்பட்டை என்று சொல்லப்பட்ட இந்த சின்னமன், இதுக்கு ஒரு தனித்தன்மை. இது என்ன இருக்குன்னு சொல்லி பல நூல்களை ஆராய்ந்த, அதனால்தான் இதுக்கு பேர் பள்ளி வாசலுக்கு படிக்க வர்றீங்க. இந்த கருவாப்பட்டையினுடைய தன்மை என்னன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆங்கில ஆராதல இந்த கருவாப்பட்டை தன்மையை சொன்ன உடனே நம்ம அருமையான அண்ணனுக்கு ரொம்ப உற்சாகம், சும்மாவே எக்கச்சக்கம் உற்சாகம். அதில் கருவாப்பட்டையை பற்றி சொன்ன உடனே அவருக்கு உற்சாகம் நாசியில் ஏறிடுச்சு. அதாங்க கருவாப்பட்டையினுடைய தன்மையை. இந்த கருவாப்பட்டையை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, சின்னமன் ஏ நேட்டிவ் ஆஃப் இந்தியா சிலோன். எல்லாமே நம்ம இந்தியா தான், வெள்ளப்போலம் இந்தியா, கருவாப்பட்டை இந்தியா, இந்திய ஓஷன், இந்திய மகா இந்து மகா சமுத்திரம், அதில் இருக்கிற சிலோன், இந்தியா, இந்த நாடுகளில் அதிகமாக கிடைக்கிற ஒரு பட்டையம். பிரியமானில் இந்த கருவாப்பட்டையை குறித்து 4 இடங்களில் வேதத்தில் வாசிக்கிறோம். வெள்ளை போலம் 17 இடம், கருவாப்பட்டை 4 இடம் தான் இருக்குது. இந்த கருவாப்பட்டையை குறித்து ஒரு குறிப்பு பார்த்தேன், டு என்ஃபோர்ஸ் என்தூசியாசம் வித் கரேஜ், தைரியத்தோடு உள்ள ஒரு உற்சாகத்தை கொடுக்குமா. இந்த கருவாப்பட்டை
தைரியத்தோடு கூட உள்ள உற்சாகத்தை கொடுக்குமா? லயன் ஹார்ட்டட்னஸ் வித் பிரேவரி, தைரியத்தோடு கூட சிங்கம் மாதிரி ஒரு இருதயத்தை தரும். அந்த கருவாப்பட்ட தைரியத்தோடு கூட சிங்கம் மாதிரி ஒரு இருதயத்தை தருமா? லயன் ஹார்ட்டட்னஸ் வித் பிரேவரி. மூணாவது சொல்லி இருக்குது, ஹை ஸ்பிரிட்டட் வித் எக்ஸைட்மெண்ட். ஹை ஸ்பிரிட்டட், ரொம்ப உற்சாகமா அப்படி குதிச்சிட்டு குதூகலம் கொண்டாட்டமே. ஹை ஸ்பிரிட்டட் வித் எக்ஸைட்மெண்ட், இது இந்த கருவாப்பட்டையில் இருக்கு. குடும்பத்தில் அப்படி ஒரு உற்சாகம் தான் எப்படி இருக்கும்? நிறைய வீடு ரொம்ப அருமையான வீடு, சில வீடு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் வித்தியாசமே இருக்கு. சுடுகாடுன்னு சொல்ல வேண்டாம், இடுகாடு, கல்லறை தோட்டம். கல்லறை தோட்டத்தில் உள்ள அமைதி அப்படியே அந்த வீட்டில் இருக்கும். கணவன் ஒரு பக்கம் அமைதியா, மனைவி ஒரு பக்கம் அமைதியா, மாமியார் ஒரு பக்கம் அமைதியா, அவங்க வீட்டில் வளர்க்குற நாய் கூட அமைதியாக தான் இருக்கு, யார் வந்தாலும் உழைக்க அமைதி பூங்கா அந்த வீடு. பிரியமானவர்களை செல்ல ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போனேன்னு சொன்னாங்க, வீடு ஒரு நூலகம் மாதிரி இருக்கு அப்படி. அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, ஏன் நூலகம் மாதிரி இருக்குன்னா, அந்த ஐயா ஒரு பக்கம் உட்காந்து அமைதியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த வீட்டில் மாமியார் அவங்க ஒரு பக்கம் அமைதியாக இருக்காங்க, அந்த சிஸ்டர் சோஃபாவில் இன்னொரு இடத்துல அமைதியாக இருக்காங்க, எல்லாரும் அமைதியாக இருக்கு. இது எனக்கு குடும்பமாக தெரிய நல்ல ஒரு குதுகலம் கொண்டாட்டம், ஒரு நல்ல சந்தோஷம், கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதம், தர்க்கம், சண்டை, அதெல்லாம் அழகுங்க. வீட்டில் உம்மனை மூஞ்ச மாதிரி இருக்கிறது அழகு. காலையில் மன்னா தேனிட்ட பணியாரம், மத்தியான சாப்பாடு தேனிட்ட பணியாரம், ராத்திரி தேனிட்ட பணியாரம், நேற்று தேனிட்ட பணியாரம், நாளைக்கு தேனிட்ட பணியாரம், போன வாரம் முழுவதும் தேனிட்ட பணியாரம், அடுத்த வாரம் முழுவதும் செத்தம். அதோட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொம்மட்டிக்காய் சேர்த்தா தானே நல்லா இருக்கு. ஒருத்தர் கேட்டேன், அது என்ன சாப்பாடுன்னு, என்னன்னு, கருவாடு. அவர் கருவாடுன்னு அவர் சொல்லும் போதே ஒரு சந்தோஷம், கருவாடு அதை கடிச்சிட்டு சாப்பிட்டேன், எனக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு சொல்லுவார். பிரியமானவர்களே, சின்னம்ம வாழ்க்கையில் வேணும், நல்ல உற்சாகமாக இருக்கணும். சில வீட்டில் பிள்ளைங்களை, ஏய் அதை எடுக்காது, ஏய் இங்கே எடுக்காது, உட்காரு, சத்தம் போடாது, பேசாத, ஓடாது, ஓடாது அப்படின்னு. ஒரு உளவியல் நிபுணர் சொல்லி, ஏன் பிள்ளைகளை ஓடாதுன்னு சொல்கிறோன்னா, அவங்க விழுந்துருவாங்கிற பயம் மாத்திரம் இல்லை, பிள்ளைகளை பார்த்து ஓடாத ஓடாதன்னு சொல்கிற காரணம், நமக்கு எனர்ஜி போயிடுச்சு, நம்மளால் பின்னால் ஓட முடியலை. இப்போ நம்மளால் பின்னால் ஓட முடியல, அதனால அந்த பிள்ளை என்ன சொல்கிறோம், ஓடாத. நான் சில கேட்டிருக்கேன், உங்களுக்கு பிள்ளை வேணுமா, பொம்மை வேணுமா? இதுக்கு ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சோஃபாவில் வச்சிடலாம், அந்த பொம்மை ஈன்னு சிரித்த மாதிரியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆங்கில ஆராதனை முடிஞ்சோட ஒரு பிள்ளை வந்து சொல்லிட்டு, எங்கள் அம்மா என்ன குவாய்ட்டு குவாய்ட்டுன்னு வந்துட்டுறாங்க. அக்கா பிரியமானவர்களே, நான் ஆசிரியர் இருக்கும் சரி, விபிஎஸ் எடுக்கும்போதும் சரி, ஏதோ படம் சொல்லி கொடுக்கும்போது அமைதியாக கேட்கணும்னு நினைப்பேன் ஒழி, நான் சத்தத்தை விரும்புவேன், பிள்ளைகள் விளையாடுறத விரும்புவேன். ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தார், ஒரு கத்தோலிக்க சாமியார். அவர் வீட்டில் ஒரு நல்ல தோட்டத்தில் ஒரு மாமரம், அந்த மாமரத்து கீழே பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த பந்து இதெல்லாம் விளையாடுவாங்க, ஒரே சத்தமாக இருக்கும். அது போக மரத்தில் கல் அடிப்பாங்க, மரத்தில் நிறைய பறவைகள்லாம் வந்து உட்காந்து அசுத்தம் பண்ணிடும் அந்த இடத்த, கேன் கத்திக்கிட்டு இருக்கும். அது பிரியமல்ல ப்ரேயர் ஆஃப் அ ஃப்ராக் அந்த புக்கேன் இருக்குது. உடனே இந்த சாமியாருக்கு ரொம்ப வருத்தமாகி போச்சு, என்ன ஒரே சத்தமாக கூப்பாடாக இருக்குது. அமைதியாக இருந்தால் நல்லா ஜெபிக்கலாமே, எது அமைதியாக இருந்தால் நல்லா ஜெபிக்கலாமே. அப்போ ஆண்டவர் சவம் பண்ணார், ஆண்டவரே அமைதியை தார், இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப நியூசன்ஸாக இருக்குது அப்படின்னு. உடனே அந்த மரம் பட்டு போயிடுச்சு, பறவைகள்லாம் வர்றது நின்றுடுச்சு. பறவைகள்லாம் வர்றது நின்னது மாத்திரமல்ல, பிள்ளைகள்லாம் விளையாட வர்றதும் போயிடுச்சு. இவர் சவம் பண்ணுறாரு, அப்போ பார்த்து அப்படின்னு தவளை கத்து, இவர் சவமே பண்ண முடியல, ஏன் இப்படி தவளை கூட கத்துது, ஆண்டவரே எனக்கு நல்ல அமைதியை தாருன்னாரு. ஆண்டவர் மரத்தை எடுத்துட்டாரு, பறவைகளை எடுத்துட்டாரு, பிள்ளைகளை நிறுத்திட்டாரு, இப்போ தவளை கத்துறது கூட பிடிக்கல. உடனே இவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், எனக்கு அமைதி வேணும்னாரு. ஆண்டவர் உடனே
கவலைகளையும் வரவிடல, காற்று சத்தமும் இல்லை. இவர் சுற்றி திடீர்னு சொல்லி எந்த சத்தமும் இல்லாத ஒரு பயங்கர அமைதி வந்துச்சு. பயந்துட்டாரு, இவரால் அந்த அமைதியில் இருக்க முடியல. ஆண்டவரே ஆண்டவரே என்ன காப்பாத்து, ஒரு சத்தமும் சுத்தி இல்லை, ஒரு காற்றினுடைய சத்தம் இல்லை, ஒரு பறவையினுடைய சத்தம் இல்லை, ஒரு பிள்ளைகளுடைய சத்தம் இல்லை, ஒரு தேரையினுடைய சத்தம் இல்லை. ஃப்ராகுக்காக ஜபிக்க ஆரம்பிச்சு, ஆண்டவரே தயவுசெய்து அந்த ஃப்ராகை திரும்ப அனுப்பும்னு சொல். சினமம் என்று சொல்வது பிரியமானவர்களே, ஒரு உற்சாகம், ஒரு குதூகலம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு கலகலப்பு, ஒரு சுவாரஸ்யம், ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். ஆனால் வீட்டில் இருக்கணுங்க. இந்த சினமத்துக்கு, இந்த கருவாப்பட்டைக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. இப்போ சிலர் யோசிப்பாங்க, இந்த கருவாப்பட்டையை தேடி எடுத்து நம்ம பிள்ளைக்கு கொடுத்துடவே கூடாது, சும்மாவே அவன் கூச்சிக்கிட்டு இருக்கான், கருவாப்பட்டையை சாப்பிட்டானா பாஸ்ட் வேற பிரசங்கம் பண்ணியிருக்காரு. வீடு உண்டு இல்லைன்னு ஆயிரு. பிரியமானவர், ரெண்டு நாளைக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே உள்ள பிள்ளைகள் சுகத்தில் அழகாக கிறுக்கியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு அழகு இருந்துச்சு. ஒரு மாடர் நாட்டு மாதிரி இருந்துச்சு. அதனுடைய மனதில் என்னமோ எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை கோடுகள் வழியாக அந்த பிள்ளை காட்டுது. நமக்கு அது புரியலை. அது புரிகிற அளவுக்கு நமக்கு அந்த குழந்தை மனம் தெரியலை. நமக்கு அது கிறுக்குன மாதிரி இருக்கு. நம்ம வரைகிறது அதுக்கு கிறுக்கு மாதிரி இருக்கும். அது கிறுக்கு இல்லைங்க, அது எதையோ கிறுக்கல். அதுக்கு என்ன கிறுக்கா கிறுக்கிறதுக்கு, அதனுடைய மனதில் எழும்புகிற கோடுகள், அதனுடைய மனதில் எழும்புகிற உருவங்கள், அதெல்லாம் அந்த பிள்ளை வெளிப்படுது. வேண்டுமானா அது வரையிறதுக்கு நல்ல சோத்துல போர்டு போட்டு கொடுங்க, நல்லா வரை. பிரியமானது, இந்த சினமங்கிற வாழ்க்கையில் உள்ள ஒரு விருட்சா எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப சொல்றேன். பைபிள்ல நிறைய பைபிள் கேரக்டர்ஸ் அப்படிதாங்க. இப்போ பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது. தாவீது ஒரு சின்ன பையன், தாவீதை கூப்பிட்டு அவங்க அப்பா தொல்லை போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வாடா அப்படிங்கிறார். போனோமா, சாப்பாடு கொடுத்தோமா, வந்தோமா அப்படின்னு அந்த பையன் இருந்திருந்தாருன்னா அவன் பேர் பைபிள்லேயே வந்திருக்காதிங்க. அவன் ஒரு துருதுரு டைப்பு. போகிறான், கோலியாத்தை பார்த்தோன்னா அவனுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் வருது. அப்போ சின்ன பையன் கேட்குறான், இவனை கொல்லுகிறவனுக்கு ராஜா என்ன செய்வார்? உடனே ஒருத்தான் சொல்கிறான், ராஜா அவர் பொண்ணை தருவார்னு. அதோட கேட்டு விடப்படாது, அடுத்தவண்டியும் போய் கேட்குறான், வெரிஃபை பண்ணுறான், ராஜா பொண்ணை தருவாரா மாட்டான். அவன் ஆசையை பாருங்க, சின்ன பையனுக்கு, ஏய் ராஜா மருமகன் ஆயிடலாம்டா, ஒரு துருதுடு. ராஜாட்ட போடுறான், எப்படியாவது கொண்டுறேங்கிறான். அவன் அன்றைக்கி வாலண்டியர் பண்ணுறான், ஏதோ சேவனே நான் போனேனா வந்தேன்னா, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? ஒரு நல்ல சமாரியன் இருக்கான், அந்த வழியாக அவர் பரிசேயன் ஒரு ப்ரீஸ்ட் ஆசாரியன் போகிறான். ஒருத்தன் குலை உயிராக குற்று உயிராக கிடக்கிறான், பார்த்துட்டு நமக்கே இந்த வம்புன்னு போடுறான். அந்த வழியாக அவர் லேவியன் வரான், அவனும் பார்த்துட்டு போகிறான். இந்த நல்ல சமாரியன் பிஸ்னஸுக்காக போகிறான், போகிறேன் என் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. போனான்னா திராட்சை ரசம் ஊற்றுனான்னா, எண்ணெய் ஊற்றுனானா, சுய வாகனத்தில் தூக்குனானா, அங்கே கொண்டு போய் ஒரு சத்திரத்தில் சேர்த்தானா, திரும்ப வேற வந்து பார்க்குறேன்னான்னா, அங்கே இப்படி அதாங்க சினமம், அதான் சினமம். நான் சில தமிழ் மாதிரி சொல்லுவேன், சோம்பேறித்தனங்கிறது நம்ம வேலையை செய்யாமல் இருக்கிறதில்ல. என்றைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செய்ய நமக்கு விருப்பம் இல்லையோ அதான் சோம்பேறித்தனம். நம்ம வேலையை செய்யாமல் இருந்தால் அது உருப்படாத போகுது. நம்ம வேலையை நம்ம செய்யறதுனால நம்ம சுறுசுறுப்பா இல்லை. பிரியமானவர்களே, அவன் பூசாரி வேலையை செஞ்சான், பலி செலுத்தினான், தூபம் காட்டினான், எல்லாம் காட்டினான். இப்ப இவனுக்கு திராட்சை ரசம் ஊத்த வேண்டியது, இவனுக்கு எண்ணெய் வாக்க வேண்டியது, இவன் வேலை இல்லை, இவன் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சான். அதனால இயேசு அவனை பத்தி பேசினார், இயேசு அவனை பற்றி பேசினார். சில காத் இனத்தை சேர்ந்தவங்க தாவீதோடு வந்து சேர்றாங்க. அவங்கள பற்றி நாளாகமத்தில் எழுதியிருக்கோம், அவங்க முகம் சிங்க முகம் மாதிரி இருந்துச்சான், இருகை பழக்கம் உள்ளவர்களா, எல்லாம் துரு 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 துரு. இந்த சினமத்தினுடைய தன்மை அது. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
இங்க ஆபகுக்கு சொல்றார், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவார். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை உயர் ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுவார். நமக்கு என்ன சொல்றோம், அதெல்லாம் வேணாம், நீர் என் காலில் மான் காலெல்லாம் ஆக்க வேணாம், என்ன இப்படி மலையிலலாம் நடக்க வைக்க வேணாம், ஏதோ எனக்கு ஒரு நல்ல பைக் தரும் போதும், நான் போயிட்டு வர்றதுக்கு ஒரு பைக் இருந்தால் போதும், காலை மான் கால் மேல் ஆக்கிட்டு அப்புறம் நான் மலையில் நடந்துக்கிட்டு இருந்த ரொம்பலாம் வேணாம். சிலருக்கு வந்து இந்த பீட்டன் பாத் இது இது ரைட், இந்த இது தெரியும், இப்படியே போயிட்டுலாம், இருக்கிற மாதிரியே போயிடலாம், அமைதியாக போயிட்டுலாம், இது போகுதுல சிஸ்டம் நல்லா தான் இருக்கு, அப்படியே போட்டு நேற்று தோசை சாப்பிட்டேன், தோசை நல்லா தான் இருந்துச்சு, என்னத்தையே வாங்கி சாப்பிட்டுட்டு வயத்தை கெடுக்கப்பட, தோசை நல்லா இருக்கு, சாப்பிட்டோம் டெய்லி தோசை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு புதிய பாதையை பார்க்கலாம், புதுசாக யோசிக்கலாம், இந்த வழியாக போய் பார்ப்போமே, ஒரு பாதை இல்லாத இடத்துல நடப்போமே. எத்தனை பேருக்கு அப்படி எண்ணம் இருக்கோ அது இல்லைங்க, எனக்குலாம் எக்கச்சக்கம் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு முறை ஏலகிரிக்கு கேம்ப் போனோம், இல்லை நிறைய பேருக்கு தெரியாது, இந்த கேம்புக்கு முன்னால் நானும் என் கூட ஒரு டீம், இப்போ தான் முழு லிஸ்ட்டு கிடச்சிது, ஜோ, நம்ம தம்பி கண்டிகை புகழ் டேனி, ஜெயபால், மின்துறை அமைச்சர் புஷ்பராஜ், ஜோ, எல்லாம் ஒரு டீமாக முன்னாலே போயிட்டோம், வேறு யார் பேர் விட்டோன்னான்னு தெரில, காலையிலே போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்தா நாங்கள் கேட்டேன், இங்கே எங்கேயாவது நீர்வீழ்ச்சிலாம் இருக்கா, அருவி இருக்கா, நல்ல காட்டுக்குள்ளே உள்ள அருவி. ஒன்று அங்கே உள்ள ஒரு காட்டு மனுஷன், இருக்கு சாமின்னு, எங்களை கூப்பிட்டு போறியான்ட்டோம். சரின்னு போட்டால் காட்டுக்குள்ளே 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 போகிறோம், ஒரு பாறையிலேருந்து இன்னொரு பாறை குதிக்கணும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு, எல்லாரும் புஷ்பராஜ் எங்கே இருக்காரு, நினைவு இருக்கா, இருக்கா, சரி ஜோ பண்ணியிருப்பார் ஆண்டவர், நான் வீட்டை பார்க்கணும், நகமையை பார்க்கணும், என்னை இப்படி கூப்பிட்டு வந்துட்டாரு பாஸ்டர். அங்கே போய் அருவி பார்க்க போனால் சொல்ல 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 சொல்லுன்னு ஒரு ஓடை ஓடுது, அதுக்கு தம்பி ஜெயபால் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேறு சொன்னார் அந்த ஓடைக்கு, அப்படி ஒரு சின்ன ஓடை தான் ஓடுது, திரும்பி வர பலன் இல்லை. ஒரு பக்கம் டேனி, டேனி இருக்காரா, எங்கே இருக்காரு, அங்கே, ஒரு பக்கம் டேனி, ஒரு பக்கம் ஜோ, நான் தீழ மயங்கி விழுந்துடக்கூடாதுன்னு பின்னால் ஜெயபால் தாங்கிக்கிட்டே வர, புஷ்பராஜ் என்ன பண்ண, நான் மாத்திரம் தப்பிச்சு வந்தால் போதுன்னு அவரே வசதி நினைவில்லை. பிரியமானவர்களே, இது சரியா தப்பா என்பதை காட்டிலே இது ஒரு எங்களுக்கு அனுபவம், ஒரு புதிய இடம் பார்க்கணும், கொஞ்சம் ஒரு வீர தீர செயல் செய்யணும், ஒரு உற்சாகம் தானே அது, அப்படியே ஜோம்பிமா வந்தோமா போனோமா போனோமா வந்தோமா. ஒரு முறை ஊட்டிக்கு போனோம் சிஸ்டர் நான் பிள்ளைங்க, அப்போ இந்த அவலான்ச், அவலான்ச் என்று சொன்னால் அந்த ஒரு மண் சரிவு வந்த இடம், அதனால உள்ள ஒரு பள்ளம் வந்த இடம், அப்படி ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அங்கே உள்ள கைடு சொன்னார், காரில் கொஞ்சம் தூரம் தான் போக முடியும், அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நடக்கணும்னாரு. ஆ சரி, நடந்துடலான்னு கிளம்பிட்டோம். சிஸ்டர் பிள்ளைங்க காட்டுக்குள்ளே போகிறோம், அதுவும் அதே மாதிரி தான் பாறை வழியெல்லாம் போகிறோம். பிரிய மாணவர்களே, போகும்போது பார்த்தா ஏதோ ஒரு மிருகத்தினுடைய கால் தடம் இருக்குது. உடனே எங்கள் கைடு சொல்கிறார், இந்த வழியாக தான் ஒரு சிறுத்தை புலி போயிருக்குது. உடனே கிறிஸ்டியன் ஹெப்ஸையும் படம் எடுக்கிறாங்க, அந்த படம் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். சொன்னவர் அதோட விடப்படாது, எந்த வழியாக சிறுத்தை போச்சுதோ அந்த வழியாக தான் சிறுத்தை திரும்பும் அப்படிங்க, போயிருக்குது இந்த வழியாக தான் சிறுத்தை திரும்புங்கிறாரு. சோத்திரம் சோத்திரம் இது வரமாட்டேங்குது, படம் எடுக்கிறதுலே இருக்கு. கடைசியில் எப்படியோ அந்த அவலாஞ்சி போய் சேர்ந்துட்டோங்க. அவலாஞ்சி போய் சேர்ந்தா அங்கே அவர் சொல்கிறாருங்க தான், ஒரு வெள்ளக்காரர் வந்தார், ஒரு வெள்ளக்காரர் இந்த இடத்துல தான் டென்ட் போட்டிருந்தாருங்க. வெள்ளக்காரர் டென்ட் போட்டிருக்கும் போது டென்ட்டுக்கு வெளியே ஒரு சிறுத்தை புலி வந்து படுத்துடுச்சு. ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவர் டென்ட்டை விட்டு வெளியே வராமலே உட்காந்துருந்தார். சிறுத்தை புலி போகிற வரைக்கும் இதே இடம் தான் சாமியை நான் பார்க்கணும், எப்படி இருந்திருக்கும், தப்பிச்சோம் பிழைச்சோம் தம்புறான் புண்ணியம் அப்படின்னு ஓடிவார்.
அப்ப இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேஸ்ட்டு, இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு. நல்ல குடும்பத்தில் இப்படியெல்லாம் நீங்கள் சிறுத்தை புள்ளியை பார்க்க போகணும், இல்லைன்னா இப்படி போய் அறிவு இருக்கான்னு பார்க்க போய் அறிவு இல்லாமல் மாட்டிக்கணும் அப்படிலாம் சொல்லாது. அன்னைக்கு ஒரு தாவீதுக்கு ஒரு உற்சாகம் வந்தனால தான் அவனால் கோலியாத்தை கொல்ல முடிஞ்சுது. அன்றைக்கு ஒரு புதிய பாதையை பார்க்கலாமேன்னு கொலம்பஸ் நினைச்சனால தான் அமெரிக்கா கிடைச்சிது. பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த நல்ல சமாரியன் என் வேலையை நான் பார்த்துட்டு போறேன்னு சொன்னா இயேசு அவனை பத்தியே பேசியிருக்க மாட்டேன். தீமைக்கு ஏதுவாக அல்ல. உள்ளத்துல ஒரு உற்சாகம் வேணும், நம்ம ஸ்பிரிட்ல ஒரு உற்சாகம் வேணும். என் கால்களை மான்கால்களை போல் ஆக்கும், நான் உயர் ஸ்தலத்தில் ஏறி வரேன், சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறேன். இப்படிப்பட்ட ஒரு உற்சாகப்படுத்துகிற ஆவி, உற்சாகமான ஆவி குடும்பத்தில் இருக்குமானால் பிரியமானவர்களே, ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் போல இருக்கும். இயேசு ஒரு நாள், தேவன் ஒரு நாள் யாக்கோபை கூட்டா, ஏ யாக்கோபு புழு இங்கே வாடா, அவன் புழு பூச்சி கூட புழு, ஏ சின்ன புழு யாக்கோபு எங்கே வா, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா சாமி சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க, யாக்கோவேன்னு சிறு புழுவே நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்க போறேன். அதனாலதான் இங்கிலீஷ்ல ஒரு சுற்றுடன் மஸ்ட் ஹேவ் டீத், யூ மஸ்ட் ஹேவ் டீத், அப்படின்னா உனக்குள்ள ஒரு வீரம் இருக்கணும், திமுதும் இருக்கணும், கடிச்சு கொதறதுக்கு இருக்கணும், மொக்கப்பல்லா இருக்கக்கூடாது, மொக்கை அப்படிம்பாங்க, மொக்கையா இருக்கக்கூடாது, டீத் இருக்கணும், புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள ஒரு எந்திரமாக்க போற. அப்படியா சாமி, நீ என்ன செய்ய போற தெரியுமா, உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய மலையை மிதி மிதி மிதின்னு மிதிச்சு நொறுக்க போற, நொறுக்கின பிறகு நீ அதை காற்றுல தூற்ற போற. நான் என்ன செய்ய போறேன், நீ தூற்றின உடனே ஒரு காற்றை அனுப்பி நான் அந்த மலையெல்லாம் அந்த பதறையெல்லாம் அடிச்சுட்டு போ பண்ண போறேன். அப்படியா சாமி, ஏன் அவங்க இவ்வளவு கஷ்டம், நீர் என்ன புல்டோசர் ஆக்கவும் வேணாம், நான் போய் மலையை மிதி மிதி மிதிச்சு மலையை மிதிச்சு போய் அதை பவுடர் ஆகுன்னா கால் என்னத்துக்காகிறது, நீ சர்வ வல்லமை உள்ளவர், நான் புழுவாவே இருந்துட்டு போறேன், உங்களுடைய வல்லமையினால நீர் மலையை அகற்றி விடும் ஆண்டவரே, நீ இந்த பக்தனுடைய வேண்டுகோளை கேட்டது ரொம்ப சிரமப்படாது, என்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றி நான் போய் மலையை மிதி மிதி மிதித்து என் காலெல்லாம் வலித்து வீங்கி ஒரு மலையை மிதிச்சு பவுடர் ஆக்குனா அது எவ்வளோ பெரிய மண் குவியலாக மாறும், ஒரு மலையை நான் மிதித்து பவுடர் ஆக்கினா அது எவ்வளோ பெரிய மண் குவியலாகும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் தூற்றணுமா, நான் தூற்றும் போது நீர் ஒரு காற்றை அனுப்பி அதை அடித்து கொண்டு போவேன், தேவையா இதெல்லாம், நான் புழு புழுவாகவே இருக்கிறேன், மலையை நீர் அகற்றி விடுவோம். இல்லை பெரியம்மா, நமக்குள்ள சின்னமும் வேணும். யார் சியோனில் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனில் தேவ சமூகத்தில் யார் காணப்படுவார்கள் என்றால், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றுகிறோம். உட்கார்ந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே மாற்றும், ஆண்டவரே மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றும், என் வேதனையை மாற்றும், அல்ல உன் வேதனையை உன்னால மாற்ற தெரியணும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அவர் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவருடைய ஜெயபலன், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவருடைய ஜெயபலன். யாருக்கு அவர் பலனா இருப்பார், சண்டை வருது செத்தாலும் பரவாயில்ல அதை நான் திருப்பிடுறேன், அவனை விரட்டி அடிச்சிடுறேங்கிற தீர்மானத்தோடு யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் நான் திருப்புறேன்னா எனக்கு அவர் பலனா இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. பிரியமானவர், இந்த சின்னம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். இந்த சின்னமத்தை பத்தி ஒரு மூணு குறிப்பை சொல்றேன், குறிப்பு மாத்திரம், பொதுவான ரெண்டு குறிப்பு, ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் மெடிசன், நல்ல நறுமணம், மருத்துவத்தன்மை. அது போக மூன்று, நல்ல உயரமான மரம், நல்ல உயரமான உன்னதமான சிந்தனை. இந்த பண்ணியை மாதிரி கீழே பார்த்துட்டு இருக்கப்படாது, உன்னதத்தை நோக்கும் பாதை இன்னிலத்தில் தோன்றுதே, நல்ல ஹை ஐடியாஸ் இருக்கும், அப்படியே கீழே பார்த்து மேமேன்ட்டு இருக்கப்படாது, ஒருத்தர் ரொம்ப குனிஞ்சுக்கிட்டே நடப்பாங்க, முதுகு அப்படியே குனிஞ்சிடுச்சு. ஏன்டா இப்படி குனிஞ்சுக்கிட்டே நடக்கன்னா, ஒரு நாள் இப்படியே குனிஞ்சுக்கிட்டே போனேன், ஒரு 10 ரூபா கிடந்துச்சு, நான் எடுத்தேன், இன்னொரு 10 அடி தாண்டி இருப்பேன், இன்னொரு 10 ரூபா கிடந்துச்சு, இன்னொரு 10 அடி தாண்டினேன், இன்னொரு 10 ரூபா கிடந்துச்சு,
கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள 10 ரூபாய் கிடைச்சிச்சு. அன்னையில இருந்து ஏதாவது காசு கிடைக்குமான்னு குனிஞ்சுக்கிட்டே தேடி தேடி என் முதுகே குனிஞ்சு போச்சு. நான் சரி அந்த 10 ரூபாய் 100 ரூபாய் சேர்த்த வேற என்ன கிடைச்சது? நான் கொஞ்சம் போல்ட்டு, கொஞ்சம் நட்டு, கொஞ்சம் ஆணி இதெல்லாம் சேர்த்து வச்சேன், லாடம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு நிறைய பேர் குனிஞ்சு 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 அப்படியே கீழானதை தேடி தேடி தேடியே கீழா போயிட்டாங்க. நல்ல ஒரு உன்னதமான நோக்கம், மேலான சிந்தனை, உன்னதத்தை நோக்கும் பாதை, பரலோகத்துக்கு போய் சேரணுங்கிற சிந்தை, ஆவிக்குரியவன வாழணும், ஜெயஜீவியம் வாழணும், ஏதோ உலகத்தோட உலகமா காத்துல அடிச்சுட்டு போகணும் என்றெல்லாம் இல்லை. செத்த மீன் அப்படிதான் உலகத்தை கரண்டோட நீரோட்டத்தோட போகும், நீரோட்டத்தோட போகும். பிரியமலை எல்லாரும் கண்ணாடியை கண்ணில் போட்டு ஒருத்தன் கண்ணாடியை தலையில் ஒரு சினிமாக்காரன் போட்டாங்கன்னா எல்லா செத்த மீனும் கண்ணாடி எடுத்து தலைக்கு மேலே வச்சுக்கும். ஒருத்தன் தொப்பியை ஒரு கிரிக்கெட்காரன் திருப்பி வச்சாமன்னா எல்லா செத்த மீனும் தொப்பியை திருப்பி வச்சுக்கும். அதில் உயிரோட்டம் கிடையாது. யாராவது ஒருத்தர் ஸ்லிப்ஸ் போட்டாங்கன்னா எல்லாம் ஸ்லிப்ஸ் போடும். யாராவது லெக்கின் போட்டால் எல்லாம் லெக்கின். ஒன்று வந்து பெல்ஸ் போட்டால் எல்லாரும் பெல்ஸு. இதெல்லாம் செத்த மீன். சில மீனுக்கு உயிரோட்டம் இருக்கும், அது நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தும். தனக்குன்னு ஒரு பாணியை வைத்திருக்கும், இப்படித்தான் வாழணும்னு வாழ்வாங்க. எப்போ நம்முடைய குடும்ப இன்பமும் நன்மையாக இருக்க முடியும்? முதல்ல நல்ல உயரமாக வளரும், உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும். அது மாத்திரமல்ல, ரெண்டாவது இந்த சினமா நல்ல உறுதியானது, ஹார்ட். எந்த சூழ்நிலை எந்த அதிர்ச்சியும் தாங்கணும். பிரியமானவர்களே, நீதிமானை குறித்து என் வேதம் சொல்லுது, துர்ச்செய்தி வரும்போது அவன் கலங்க மாட்டான். நீதிமான் யார் தெரியுமா? நீதிமான் 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 பேப்டிஸ்ட் எடுத்தவங்கலாம் நீதிமான் அல்ல. நீதிமான் துர்ச்செய்தி வரும்போது கலங்க மாட்டான். இன்னொருத்துல அவன் இருதயம் ஆயத்தமா இருக்குன்னு இருக்கு தமிழ்ல, மூல பாஷையில் அவன் இருதயம் பிக்ஸ்டா இருக்கு, ரிவிட் அடிச்சிருக்கு, அசைய மாட்டான், உறுதி. மூன்றாவது குதூகலம், ஒரு ஸ்பைஸ் ஆஃப் லைஃப், ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை. வாழ்க்கையை ரசிக்கணும், வாழ்க்கையே ஆசீர்வாதம். நான் வந்து பிரியமலை கொஞ்சம் காலத்துக்கு முன்னால், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால, 50 வயசு வந்த உடனே, என்ன 70 வருஷம், 20 வருஷம், 70 வருஷத்துக்கு மேலே இருந்தா வாழ்க்கை சஞ்சலம், நமக்கும் கஷ்டம் மற்றவங்களுக்கும் கஷ்டம், சீக்கிரம் போயிடணும் அப்படி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கு. பைபிளில் போட்டிருக்குது, ஒருவனுடைய ஆயுசினால் 70 வருஷம், மிஞ்சி போனால் 80 வருஷம், அது வெறும் வருத்தமும் சஞ்சலமும். அப்படி தானே போட்டிருக்கு, அப்படி தானே போட்டு. ஒரு ஊழியக்காரில் நான் திட்டினார், அப்பப்போ நீங்கள் இதை பற்றியே பேசுறீங்களேன்னு சொல்லி. ஒரு நாள் அதே சங்கீதத்தை வாசிக்கும் போது 90ஆம் சங்கீதத்திலே போட்டிருக்குது, 70 வருஷம் மிஞ்சி போனால் 80 வருஷம் போட்டுட்டு வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலைதோறும் உடைய கிருபையை கேட்கப்படும். அன்னையிலேருந்து ஜபத்தை மாற்றிட்டு, ஆண்டவரே நீர் என்ன 60 வச்சாலும் சரி, 70 வச்சாலும் சரி, 100 வச்சாலும் சரி, எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறீரோ அவ்வளவு நாள் நல்லா ஊழியம் செய்யணும், வரும் சந்ததிக்கு உங்களை பற்றி சொல்லணும், வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறணும், என்னைக்கு கூப்பிடுறோம் அன்னைக்கு போயிடணும். 60ல கூப்பிட்டாலும் சரி, 70ல கூப்பிட்டாலும் சரி, ஆனால் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதாங்க சின்னமும், நாமும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமா இருக்கு. வெள்ளை போகணும், நல்லா சுத்திகரிக்கிற தன்மை, தனிப்புத்தன்மை, பிரியமானவர்களை பாதுகாக்கிற தன்மை, சினமம், உன்னத ஜீவியம், உயர்ந்த நோக்கு. அது மாத்திரமல்ல உறுதி, உயர்ந்த நோக்கு உறுதி, அதோடு கூட உற்சாகம், ஊகை, ஊகை நிரம்பிய ஒரு வாழ்க்கை. நாமும் அழுமூஞ்சியாக இருந்து மற்றவங்களையும் அழுமூஞ்சியாக்கி, நம்ம ஒரு குடும்பத்தில் ஏதோ பறி கொடுத்த மாதிரி கன்னத்தில் கையில் கன்னத்தை வச்சுக்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு முன்னு உட்காந்துக்கிட்டு அப்படிலாம் இல்லைங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க, கத்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கு. மூன்றாவதாக பிரியமானவர்களே, அது என்னது வாசிங்க? சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல். மூன்றாவது அங்க லவங்கப்பட்டை, அது மூல பாஷையில் கலமோஸ் அப்படின்னு இருக்கு. இல்ல இல்ல, இப்ப லவங்கப்பட்டை தானே பார்த்தா வாசிங்க. சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பு அதான மூணாவது, சரி என்ன சுகந்த வசம்பு,
பிரியமானவர்களே, ஆங்கிலத்துல கலமஸ் அப்படின்னு பாக்குறோம். இது மூன்றே மூன்று தடவை தான் வேதத்துல இந்த சொல் வருது. முதல் முறையாக யாத்திராகமத்துல நம்ம வாசித்த பகுதியில இருக்குது. இந்த கலமோஸ் என்று சொல்றதான் இன்றைக்கு நம்ம வந்து லெமன் கிராஸ். லெமன் கிராஸுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பிரியமான சிட்ரஸ் ஒரு எலுமிச்சம்பழம் ஸ்மெல்ல ஒரு புல்லு இருக்கும். கொடைக்கானல் ஊட்டி மலைப்பகுதியிலலாம் பார்க்கலாம். அந்த புல்லு பார்த்துருக்கோன்னு சொல்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். லெமன் கிராஸ் பார்த்துருக்கோங்கிறவங்க எனக்கு கைக்கு தெரிய கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்றரை எங்கே ஒரு கையை வயிறு தூக்கத்தில் வைத்துட்டாங்களே இல்லை இல்லை சரி கை வயிறு. பிரியமானவர்களே, இந்த லெமன் கிராஸ் அப்படி வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழம் மாதிரி நல்ல ஒரு அப்படி முகந்த உடனே நல்ல உற்சாகம் கொடுக்கக்கூடிய இந்த லெமன் கிராஸ் முந்து பார்த்த கருவாப்பட்டைய மாதிரி இது 30 அடியெலாம் உயராதுங்க, 2 அடி உயரும். ஒரு புல்லு ஒரு பெரம்பு மாதிரி, இந்த பாய்ப்புன்றோம் இல்லையா பெரம்பு நாணல், புல்லுங்கிறதோட நாணல்னு சொல்லலாம். இந்த நாணல் புல் ஒரு 3 அடி உயரும், அவ்வளோதாங்க உயரும். நல்ல வாசனை இருக்கும், இதுக்கு மருத்துவத்தன்மை உண்டு, வாசனைத்தன்மை உண்டு. பிரியமானவர்களே, இந்த லெமன் கிராஸ் அப்படி சுண்டி இழுக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த வாசனை இந்த சிட்ரஸ் வாசனை, லெமன் கிராஸ் சிட்ரஸ் வாசனை ரொம்ப பிடிக்கும். இந்த லெமன் கிராஸுக்கும் பூச்சிகளை நெருங்க விடாத ஒரு தன்மை உண்டு. இது எல்லாத்துக்குமே அந்த ஒரு தன்மை இருக்கு, பூச்சிகளை நெருங்க விடாது. குறிப்பாக இந்த லெமன் கிராஸ் சிட்ரஸ், இந்த லெமன் கிராஸ் வந்து மஸ்கிட்டோவை நெருங்க விடாது. கிட்டத்தட்ட எல்லா மஸ்கிட்டோ ரெப்பல்லன்ட்லையும் லெமன் கிராஸ் இருக்கும், கெரோசின் இருக்கும். லெமன் கிராஸ் வந்து மஸ்கிட்டோவை நெருங்க விடாது. இந்த லெமன் கிராஸ் தைலம் சிட்ரஸ் தைலம் அப்படி கையில் காலில் போட்டுட்டு இருந்துட்டீங்கன்னா கொசுவே கடிக்காதமாங்க, டிங்கும் வராது டொங்கும் வராது. லெமன் கிராஸ் தேய்ச்சிட்டா போதும் அப்படிமா, அந்த அளவுக்கு இந்த லெமன் கிராஸில் ஒரு தன்மை. இது பிரியமானவர்களை வெள்ளைப்போளத்தை போன்ற ஒரு பிசின் அல்ல, கருவாப்பட்டையை போல ஒரு உறுதியான ஒரு மரத்தினுடைய பட்டை அல்ல, இது சாதாரண ஒரு நாணல். ரொம்ப சாஃப்ட், ரொம்ப டெண்டர். பிரியமானவர்களே, ஆனா நேரே நிற்கும், நிமிந்து நிற்கும், காற்றடிச்சா வளைந்து கொடுக்கும், வளைந்து கொடுக்கறத நிமிர்ந்தும் நிற்கும், நல்ல வாசனை அடிக்கும். நீங்க இந்த மலைப்பகுதியிலலாம் போனீங்கன்னா ரோஜா இருக்கலாம், கொய்யா பழம் இருக்கலாம், ஆரஞ்சு பழம் இருக்கலாம், பல பழங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன காற்று அடிச்ச உடனே, மென் காற்று பூங்காற்று, ஒரு மென் காற்று வீசின உடனே முதல்ல நம்ம நாசிக்குள்ள வர ஸ்மெல் சிட்ரஸ் ஸ்மெல், இல்லைன்னா யூகாலிப்டஸ் ஸ்மெல், எலுமிச்ச ஸ்மெல். சில ஸ்மெல் வந்து வேகமாக பரவும். இப்போ நல்ல டேபிளில் ஒரு பழுத்த கொய்யாப்பழம், ஒரு பழுத்த ஆப்பிள் பழம், ஒரு பழுத்த ஆரஞ்சு பழம் வைங்க, அந்த ரூமுக்குள்ளே போன உடனே கொய்யாப்பழம் ஸ்மெல் தான் மூக்கை தொலைக்கும். அதுக்கு ஒரு அப்படி அந்த ஸ்மெல்ல வேகமாக பரப்புற ஒரு தன்மை. ஒரு காற்று அப்படி பட்ட உடனே, காற்று அப்படி தவண்ட உடனே இது தன்னுடைய ஸ்மெல்ல வீசி, ஆனா ஸ்மெல் இழந்து போ, ஸ்மெல்ல வீசினால அதுக்கு ஸ்மெல் இல்லாம போ, இன்னும் ஸ்மெல் உருவா. இன்னொரு காற்று தவழுது, அந்த காற்று அதன் மேல தவண்ட உடனே, புயல்லாம் வீசல, சும்மா அப்படி காற்று தவண்ட உடனே, ஆங்கிலத்தில் சொன்ன இவன் கிஸ் ஆஃப் த விண்ட், கிஸ் ஆஃப் த விண்ட், அப்படி பட்ட உடனே வாசனை வெளியே வந்து, வாசனை வெளியே வருகிறதுனாலே வாசனை இல்லாமல் ஒரு தன்மை பார்த்தீங்களா. இங்க ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துல அந்த சுகந்த வாசனை, அந்த கலமசுடைய வாசனை இருக்குது, அந்த லெமன் கிராஸ் உடைய வாசனை இருக்கு, அப்படியே பரிமளிக்குது. அங்க ஒரு காத்து அடிச்ச உடனே அந்த வாசனை வெளியே வருது. பிரியமானவர், நேரம் கருதி குறிப்புகளை சொல்லுறேன். இந்த லெமன் கிராஸ்ல 3 பாடம் நான் பார்த்தேன். 1, பொதுவாக மருத்துவம் வாசனை, சரி, தனித்தன்மை. இந்த லெமன் கிராஸ் டெண்டர் அண்ட் சாஃப்ட்,
இயேசு கிறிஸ்து இளம் தளிரை போல டெண்டர் அண்ட் சாஃப்ட், ஒரு சாஃப்ட் நேச்சர், ஒரு டெண்டரான நேச்சர். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அது எரெக்டா உறுதியா நேரா அப்ரைட்டா. இந்த டெண்டர் நேச்சரோட ரெண்டாவது அதனுடைய எனக்கு பிடித்த ஒரு மிக உண்மையான ஒரு தன்மை பிரியமானவர்களே, இணக்கம் உள்ளா. நான் எதிர்த்து தான் நிற்பேன், அதுவும் வேணும். அந்த தைலத்துல அப்படி 30 அடி உயரம் வளர்ந்து உறுதியான ஒரு கருவாப்பட்டையும் இருக்குது. காற்று அடிக்கும் போது இசைந்து கொடுக்கிற ஒரு நாணலும் இருக்கு, ஒரு அட்ஜஸ்டிங் நேச்சர். ஒன்று எல்லாத்துக்கும் எழுத்து நின்று போராடுவேன்ருக்க, கொஞ்சம் வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகளையும் பார்க்கணும். உறுதியா இருக்க வேண்டிய நேரத்தில் உறுதியாகவும் இருக்கும், எல்லாம் சேர்ந்து வர, எல்லாம் இணைந்து வர. பிரியமானவர்களே, மூன்றாவதாக எளிதாக வாசனை வீசும். இப்போ வீட்டில் புருஷ மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடக்கும், ஒரு வாக்குவாதம் நடக்கு. மனைவி நல்லா செபிக்கிறவங்க, ஆவியில் நிரம்புறவங்க, ஊழியங்கள்லாம் செய்கிறாங்கன்னு வச்சு, இல்லை கணவன் நல்லா ஜெபிக்கிறாரு, ஆவியில் நிரம்புறாரு, ஊழியெல்லாம் செய்கிறாரு. இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட், விட்டேன்னா பாரு அப்படின்னு நிற்கிறாரு. அப்போ அவங்க பரிசுத்த வேண்டாம் விட்டு, அதெல்லாம் விட முடியாது சாமி அப்படின்னு அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு சண்டைக்கு போகுது. இந்த லெமன் கிராஸுடைய தன்மை, அந்த காற்று பட்ட உடனே வாசனையை வீசி, காற்று பட்ட உடனே வாசனை விட்டு. ஆண்டவர் சொல்கிறார், பேசாத சார் பேசல, ஆண்டவர் உடனே இணங்கி, சிலரால் இணங்க முடியாது. பாஸ்டர் சொல்லட்டும், யார் சொல்ல, நான் பிடிச்ச நான் மாற மாட்டேன். சில காரியங்களில் மாறாமல் இருக்கணும், சில காரியங்களில் இணக்கம் இல்லை, ஆவி வேணும். இந்த மூன்று சுபாவம் உங்களுக்கு வேணும். பிரியமான இந்த கிளமஸ்லேருந்து நம்ம படிக்கக்கூடிய மூன்று சுபாவம், ஒன்று டெண்டர் அண்ட் சாஃப்ட், மிருதுவாக இருக்கும், ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கும், சாஃப்டாக பேசணும், அன்பாக பேசணும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், கொஞ்சம் வளைந்து கொடுக்கிற விட்டு கொடுக்கிற சுபாவம் இருக்கும். மூன்றாவது, எளிதாக கிறிஸ்துவின் வாசனை வீச கசக்கி புழிஞ்சு அடித்து உதச்சி இயேசுவை வெளிப்படுத்துகிறதல்ல, ஒரு சின்ன பரிசுத்தாவின் உணர்வு, உடனே திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கிருபை வேண்டும். கடைசியாக பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4வது வாசியுங்கள், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும். இங்க லவங்கப்பட்டை என்று ஒன்றை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நாம் சொல்லுகிற அந்த கிராம்பு லவங்கம் அந்த லவங்கமாக இருக்க முடியாது, அதற்கு எபிரேய மொழியிலே கேசியா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கேசியா என்றது ஒரு அடிமரம், ஒரு பார்க், அந்த அடிமரத்தில் உள்ள ஒரு அந்த மரத்தினுடைய சிராய்ப்பு ரொம்ப திக்காக இருக்கும், ரொம்ப கருப்பாக இருக்கும், கொஞ்சம் கரடு முரடாக கூட இருக்கும். மற்ற அந்த கலமஸ் லெமன் கிராஸ் இல்லைன்னா அந்த கருவாப்பட்டை அதெல்லாம் மாதிரி ரொம்ப விலை கூடினது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப விசேஷமானது, அது ரொம்ப ஆச்சரியமாச்சு. இந்த கேஷியாவும் இந்தியாவில் தான் அதிகமாக விளையுது. இந்தியாவில்னா அந்த லவங்கப்பட்ட வெளிநாடுகளுக்கு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு. ஆனால் அந்த கேசியா ரொம்ப விசேஷமான. பிரியமானவர்களே, நான் இந்தியனாக தமிழனாக இருப்பதை குறித்து எப்பவுமே பெருமைப்படுவேன். நேற்று வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பாகவே என்னுடைய தாய் நாட்டிலிருந்து இந்த கேசியா பாலஸ்தீனத்துக்கு ஏற்றுமதியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு, அதையே பேசி பேசி இன்றைக்கி வாழாமல் போயிட்டுருக்கோம். கல் தோண்டி மண் தோண்டா காலத்துக்கு முன் தோண்டிய மூத்த தமிழ்குடின்னு சொல்லி சொல்லியே இன்றைக்கி வந்து கையேந்திக்கிட்டு இருக்கோம் சொட்டு தண்ணிக்காக. நமக்கு தண்ணி இல்லை, கடல் இல்லை, ஏரி குளம் இல்லை, மழை இல்லை, சொட்டு தண்ணி யாராக கொடுத்தா தான் நம்ம வாழ முடியுமா? அந்த தண்ணி வத்திச்சுன்னா நம்மளால் வாழ முடியாதா? குளத்தை தூர் வாங்கி வர்ற மழையை சேர்த்து வச்சோம்னா எப்படி உயிர் வாழலாம்? நம்ம தமிழன் கல்லணை கட்டினோம் இல்லை,
மழை தண்ணியெல்லாம் கடல்ல விட்டுட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் வெளிநாட்டுக்கார பெப்சி கொக்கோ கோலா செய்யறதுக்கு வித்துட்டு சொட்டு தண்ணிக்காக யாரா தொட்டு தொட்டு வைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு கிடக்குறோம். நமக்கு என்ன வாழ வழியா இல்லை? வாழ நினைத்தால் வாழலாம். என் கடல் தண்ணியை நம்ம விவசாயத்துக்கு நல்ல தண்ணியை மாற்ற முடியாது? முடியுங்க, நம்மகிட்ட இருக்குங்க. நம்மகிட்ட என்ன இல்லை? மின்சாரம் மற்ற மாநிலத்தை கொடுக்குறோம். நம்ம மாநிலத்தில் ரெண்டு பக்கத்தில் பெரிய கடல் இருக்குது. ஒரு பக்கம் தெற்க போனால் இந்து மகா சமுத்திரம் இருக்குது, கிழக்க போனால் வங்காள விரிகுடா இருக்குது. அந்த தண்ணியை நல்ல தண்ணியாக்கி மற்ற மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், கொடுத்து உதவலாம். அவ்வளவு செழிப்பு நம்ம தமிழகம். சரி, இருக்கட்டும். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய தமிழகத்திலிருந்து பிரியமானவர்களே, பாலஸ்தீனம் என்று நினைக்கிறேன், மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இந்த கேசியா ஏற்றுமதி ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் ஆச்சரியமாக கண்டுபிடிச்சேன். ஆங்கில ஆராதனையில் கேட்டேன். ஆங்கில ஆராதனைக்கு வந்தவங்க சொல்லாதீங்க, வேற யாராகிலும் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? கேசியா அங்கே போயிருக்கு. ரொம்ப விலையேற பெரிய இங்கே இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கப்பல் இப்பல் வச்சு ஏற்றுமதி பண்ணி 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா எவ்வளவு விலையேற பெற்றதாக இருந்துருக்கணும்? எப்படி தெரியும் சொல்லுங்கள் பார்க்கல யாராவது? பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய நாட்களுக்கெல்லாம் முன்பாக வாழ்ந்த யோபு, ஆபிரகாமுடைய நாட்களுக்கெல்லாம் முன்பாக வாழ்ந்த யோபு தன்னுடைய ரெண்டாவது பிள்ளைக்கு கெசியா என்று பெயர் வைத்தான். அதைத்தான் இன்றைக்கு கெசியா என்று சொல்லுகிறோம். நம்மகிட்டையும் ஒரு கெசியா இருக்கு. அன்றைக்கே இந்த கெசியா இருந்திருக்கு. இந்த கெசியா இல்லாட்டால் கெசியா என்றால் என்ன அர்த்தமா? எபிரேய மொழியில பணிந்து, பணிவான ஒரு சுபாவம். பணிந்து குனிந்து, பவிங் டவுன் த ஹெட், தலை வணங்குகிற ஒரு கேசியா என்றால் தலை வணங்குகிறது, பணிவான, மற்றவர்களை வணங்கக்கூடிய ஒரு தன்மை, மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய தன்மை. நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், நான் வணங்க முடி. சிலர் நல்ல பண்பால் எல்லாருக்கும் மரியாதையாக வணங்க, எல்லாத்தையும் அன்பா வணக்கம் செலுத்துவாங்க. ஒரு வணங்குற, மற்றவர்களை மதிக்கிற ஒரு சுபா. ஒரு குடும்பத்தில் இந்த தாழ்மை உணர்வு, மற்றவர்களை தங்களில் மேலானவர்களாக நினைத்து. பிரியமானவர்களே, ஆபிரகாம் கோத்திர பிதா ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவனுக்கு அந்த சுபாவம் இருந்தது. ஞானிகள், அந்த இயேசு பாலகர், 2 வயசு, நாசரேத்து, சரியான பட்டிக்காடு, அங்க ஒரு தச்சன் குடும்பத்தில் உள்ள பையன், அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து, அதான் கெசியா. பிரியமானே, சுபாவத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். கெசியா என்பது முதலாவது ஒரு பணிவான சுபாவத்தை காட்டு. ஆனா இந்த மரம் ரொம்ப டார்க்கு, திக்கு, அடிமரம், பணிவான சுபாவம், அதே வேளையில டஃப்ங்க, ரொம்ப டஃப்பான பர்சன். எல்லாத்தையும் நல்லா பணிஞ்சு போவாரு. அழுறவங்களோட அழுவாரு, சிரிக்கிறவங்களோட சிரிப்பாரு, உறுதி அறுப்பாரு, கொஞ்சம் வளைஞ்சு நெளிவாரு, லெமன் கிராஸ் மாதிரி சாப்பிட்டா இருப்பாரு, டெண்டரா இருப்பாரு. அப்படின்னா அவங்க தலையில எல்லாரும் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. சாஃப்டா இருக்கணும், டெண்டரா இருக்கணும், பணிவா இருக்கணும், பிரியமலை வளைந்து கொடுக்கணும், காற்று அடிக்கும் போது அதுக்க அசைய தெரியணும், உறுதியை விட்டு விலகவும் கூடாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவர் ஒரு காரியத்தில் தீர்மானம் எடுத்தா எடுத்தது தான். 2 விதமான மக்கள் உண்டான். என் அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்ற கூட்டமும் உண்டான். அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிரியாணி வேணும்னு, எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லட்டாலும் பரவாயில்ல, நான் ராஜாவா இருக்கணும், செத்தாலும் ராஜாவா சாகணும், ஜெயில இருந்தாலும் ராஜாவா ஜெயில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டான். நீங்க யார தெரியல, அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, பிரியாணி கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டமா? இல்ல, அடுத்த வேளை சாப்பாடு இல்லாட்டாலும் நான் ராஜாவா இருக்கணும், தன்மானத்தோட இருக்கும், என் சுயமரியாதை நான் விட மாட்டேன், யாரும் 5 பைசா 10 பைசா கூட கொடுக்குறாங்கனாக்க அவன் பின்னால போக மாட்டேன், நிறைய காணிக்க தசமபாங்க கொடுக்குறாங்கன்னால ஈன்னு பல்லளிக்க மாட்டேன்,
ஆனா சிரிக்கிறவங்களோட சிரிப்பு அழுறவங்களோட அழுமை எல்லாரும் எப்ப வேணாலும் போன் பண்ணல எப்ப வேணாலும் வந்து பாக்குறாங்க வளைஞ்சு கொடுக்கறேன். நான் என்ன பற்றி சொல்லல, பிரியமாறவில்லை, கேசியாவை பற்றி சொல்ல, அந்த கேசியாவுடைய தன்மை. மூன்று காரியம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று, ஒரு பணிவான தாழ்மையான சுபாவம் வேணும். இந்த பணிவான தாழ்மையான சுபாவத்தோடு கூட டஃப்பா இருக்க தெரியணும். இந்த கேசியா இல்லாட்டா கேசியா என்பது எபிரேயர்கள் பொதுவாக ஜபத்துக்கு தேவனை சார்ந்து இருப்பதற்கு அந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். எல்லா வேளையிலும் ஆண்டவரை சேர்ந்திருக்கும். இந்த நான்கு பொருட்களையும் சேர்த்தோம்னா நல்லா இடிச்சு அதனுடைய உருவெல்லாம் அழிஞ்சு எல்லாம் ஒரே பவுடர் ஆக்கி அதுலேயும் ஒரு ஆர்ட் வேணும், ஒரு கலை நுணுக்க வேணும். சும்மா போட்டு டமால் டிமேல்னு இடிக்கிறது, இடிக்கிற விதமாக இடிக்கணும், இடிக்கிற விதமாக இடிக்கணும். இடிச்சு அதை ஒன்றா சேர்த்து 500 ஷேக்கல்லாம் கிட்டத்தட்ட 28 கிலோ, அப்போ 250 ஷேக்கல்னா எவ்வளவு, இவ்வளோ யோசிக்கிறீங்க, 14 கிலோ சார் சேர்த்து. அங்கே ஒரு குடம்னா கிட்டத்தட்ட 5 லிட்டர், ஒரு கேலன் 5 லிட்டர் ஒளிவ எண்ணெயை கொண்டு வந்து அது அழகாக ஊற்றின சும்மா சலப்புன்னு ஊற்றிடப்படாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 அதை அப்படி ஊற்றுற ஒரு நல்ல பதம். அங்கே ஜாங்கிரி செய்யணும், அந்த சர்க்கரை பதம், குலோப்ஜாம் அதுக்கு சர்க்கரை பதம், இல்லைன்னா கேரமல் மாதிரி அந்த சர்க்கரையே தீஞ்ச ஒரு மாதிரி ஆகிடும். சரியான பதம், தனியாக இருக்கக்கூடாது, கம்பியாக இருக்கணும், விட்டா நிற்கணும், அப்படி கம்பி மாதிரி நிற்கணும், அப்படி பதம். அதே மாதிரி இதை நல்ல பதமாக சேர்த்து அந்த ஒலிவ எண்ணெய்க்குள்ள ஒரு 5 குறிப்பை சொல்ல கடலுன்னு எழுதுங்க பார்க்கலாம். முதலாவது, எண்ணெய் என்பது உராய்வை தடுக்கிறது. கிரீசி, அப்பா அம்மா தம்பி அண்ணன் அக்கா கணவன் மனைவி உராய்வு வரும், அங்கே கிரீஸ் இல்லை எண்ணெய் இல்லைன்னா உராஞ்சு உராஞ்சு தேஞ்சு கீ 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 கீக்கின்னா இருக்கும். கொஞ்சம் நாள் அந்த கதவை சொல்ல கதவை திறந்தா கீ 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 அப்படின்னு தரக்கும், அப்படி இருக்கக்கூடாது, சாஃப்ட் கிரீஸ் போடும். உராய்வை குறைக்கிற தன்மை. ரெண்டாவது, ஆயில் வந்து ஒரு கலையை உண்டாக்கும், ஷைனிங், முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும், அப்போ ஷைனிங். மூன்றாவதாக, பிரியமாக ஆயிலுடைய தன்மை, ரிச்னஸ், ரொம்ப ரிச், ஃபேட் ரிச், ஆயில் வந்து ரிச்னஸ் காட்ட. பிரியமானவர்களே, ஆயிலுடைய நான்காவது தன்மை பிரிசர்வேட்டிவ், பாதுகாக்கிற ஒரு தன்மை. ஊர்காவை ஆயிலுக்குள்ள போடும், கெட்டு போகாம பாதுகாக்கும். குறிப்பா ஒலிவ எண்ணெய்க்கு அந்த தன்மை ரொம்ப உண்டுங்கிற, ஒரு பொருள் கெட்டு போகாது அந்த எண்ணெயில், பாதுகாக்கும் அந்த பொருளை, நல்லா பாதுகாத்து வைக்கும். தண்ணியில் போட்டிங்கன்னா கெட்டு போயிடும், நல்லா இருக்கிறத சீக்கிரம் கெட்டு போயிடும். எண்ணெயில் போட்டிங்கன்னா பாதுகாப்பார், ஒலிவ எண்ணெயில் போட்டிங்கன்னா ரொம்ப பாதுகாப்பார். ஒலிவ எண்ணெய்க்கும் வாசனை உண்டு, மருத்துவத்தன்மை உண்டு, அது பொது. எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா எண்ணெய்களுக்கும் கூடுதலாக ஒலிவ எண்ணெய்க்கு அதில் போடப்பட்ட பொருட்களுடைய தன்மையை, நறுமணத்தை பாதுகாக்கிற ஒரு சுபாவம். பொதுவா எந்த வாசனை பொருளானாலும் அதை ஒரு ஆயில் பேஸில் வச்சுருப்பாங்க, ஒரு ஆயில் பேஸில் வச்சுருப்பாங்க, அப்போ தான் அந்த பொருள் அந்த தன்மை கெடாமல் இருக்கும். பிரியமான சொல்லுவாங்க, அந்த வெட்டி வேறு எடுத்து தேங்காய் எண்ணெயில் போடு, அந்த நன்னாரி எடுத்து தேங்காய் எண்ணெயில் போடு, அப்படி போட்டால் அது அப்படியே இருக்கும், அந்த தன்மை பாதுகாக்கும். இந்த ஆயில் தேவை, கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்கள உராய்வு இல்லாமல் ஒரு ஷைனிங், குடும்பத்தில் ஒரு ஷைனிங், ஒரு செழிப்பு, கெட்டு போகாமல் பாதுகாக்கணும். அதோடு கூட சேர்ந்து ஒவ்வொருடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, அந்த ரோல் கிளாரிட்டியை காப்பாற்றணும். புருஷன் மனைவியை மாதிரி மாறிடக்கூடாது, மனைவி புருஷனை மாதிரி மாறிடக்கூடாது. சில வீட்டில் ஒரு சமாதானம் இருக்கும், மனைவி என்ன சொன்னாலும் புருஷன் கீழ்படிவான், சண்டை வராது, ஆனால் தேவன் கொடுக்குற சமாதானம் இல்லை. மனைவி புருஷனுக்கு கீழ்படுறதுனால ஒரு சமாதானம் வருமானா, அது பரலோக சமாதானம். புருஷன் மனைவிக்கு கீழ்படுறதுனால ஒரு சமாதானம் வருமானா, அது எனக்கு பரலோக சமாதானமாக தெரியுது, ஏன்னா அங்கே ஆர்டர் சேஞ்ச் ஆகிடுச்சு.
பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்படிய கூடாது. ஏமா அங்க பையனை கண்டிக்கல, அவன் ஏதாவது பண்ணிடுவான், என்ன பண்ணுவான், ஏதாவது பண்ணிடுவான், கண்டிச்சா என்ன பண்ணுவான், ஏதாவது பண்ண என்ன பண்ண, மிஞ்சி மிஞ்சி போனா செத்து போவான், என்னைக்கோ சாவரா இன்னைக்கு செத்துட்டு போறான். பயந்து பயந்து நம்ம பயப்படுற வரைக்கும் அவங்க நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவான். இல்லை சிலது நம்ம கையை மீறி படிச்சிடமோன்னு செய்ய முடியாது, அதுக்காக பயப்பட முடியாது. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நடத்த வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. அவன் என்னமோ செஞ்சிருவான், என்னமோ செஞ்சிருவான்னு சொல்லிட்டு நாம பயந்து பயந்து அவன் கெட்டழிந்து ஒரு நாள் அதை செய்ய போகிறான். பெற்றோர் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்து. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியுங்க. நீங்கள் பெற்றோர் ஆகும்போது உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்படிவார், அது ஒரு ஒழுங்கு. நீங்க உங்க பெற்றோருக்கு கீழ்படிங்க, மனைவிமார்கள் புருஷருக்கு கீழ்படிங்க, புருஷன்மார்கள் அதிகாரிகளுக்கு கீழ்படிங்க, நம்ம எல்லாரும் தேச சட்டத்துக்கு கீழ்படிவோம். தெய்வ தீர்மானத்தை நிறைவேற்றும் அந்தந்த தன்மையை பிரசவ பண்ணும். இதையெல்லாம் ஒன்றா இடித்து காம்பவுண்ட் பண்ணி காட்ஸ் உடைய மெஷர்மெண்ட்ல எடுத்து இடித்து பிழிந்து அதை ஒரு தைலமாக்கி அந்த தைலத்தை ஊற்றி நான் எப்படி இருக்குமோ அப்படி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது இன்பமும் நன்மையுமா இருக்கணும்னா வெறும் கணவன் மனைவி வாசம் பண்ணுறது இன்பமும் நன்மையுமா இருக்கணுமானா இந்த தன்மைகளெல்லாம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். பிரியமலை வெள்ளை போலத்தை போல பிரியமலை கசப்பு இருந்தாலும் மற்றவர்கள் கெடாமல் பாதுகாக்கிற, மற்றவர்களை சுத்திகரிக்கிற, மற்றவருடைய கோபத்தை வேகத்தை தணிக்கிற ஒரு வெள்ளை போலம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே ஒரு சினமம், நல்ல குதூகலம், உற்சாகம், உன்னத நோக்கு, ஒரு தைரியம், இதெல்லாம் இருக்கும். கல்லமஸ் போல வசம்பு போல பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லெமன் கிராஸ் மாதிரி வளைந்து கொடுக்க, சாஃப்டாக இருக்க, டெண்டராக இருக்க, ஒரு சின்ன ஒரு காற்று நம்ம மேலே தவண்டா கூட நம்முடைய வாசனையை பரிமளிக்கிற இயேசுவின் சுபாவத்தை எளிதாக வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை இருக்கு. பிரியமானவர்களை கசியா போல ஒரு பணிவு, தாழ்மை, அதே வேளையில் உறுதி. யாரும் நம்மளை விளையாட முடியாது, யாரும் நம்மளை வந்து இளமையை கொடுத்து அசட்டையாக நினைக்க முடியாது, அப்படி ஒரு உறுதி. அந்த உறுதியோடு கூட பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். ஒரு ஜப ஜீவன் தேவனை நம்பி இருக்கிற ஒரு ஜீவியாக இருக்க வேண்டும். ஒலிவ எண்ணெய் நம்பிக்கை, சமாதானம், வெற்றி அதை காட்டுகிறது. இந்த ஒலிவ எண்ணெயை மிக்ஸ் பண்ண இதெல்லாம் ஒன்றாய் சேர்த்து ஒரு வாழ்ந்தா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? ஒரு கம்யூனிட்டி லைஃப், ஒரு டீம் ஸ்பிரிட், ஒரு ஃபேமிலி லைஃப், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்க உதவி செய். கர்த்தர் இந்த கிருபையை பெருது பண்ணும்படியா. அது ரொம்ப காஸ்ட்லி சின்னமா, ரொம்ப காஸ்ட்லி சின்னம், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தேவையானது, எல்லாம் தேவை. இந்த உற்சாகம் வேணாம், அது 500 கிலோ 500 ஷேக்கில் எடுத்துடாதீங்க. வெள்ளைப்பழம் தான் 500 ஷேக். உற்சாகத்தை அதிகமாக்கிட்டு வெள்ளைப்பழத்தை குறைச்சிடாதீங்க. எது எது ஆண்டவர் எப்படி வைக்க சொன்னாரோ அந்த நிலையில் வைங்க, நம்முடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக ஜெபம் பண்ணுவோம்.